பார்த்துட்டு வரோம் இந்த சீரிஸ்ல நம்மளோட ட்ரீம் லைஃபை எப்படி அச்சீவ் பண்ணலாம் நம்மளோட ட்ரீம் லைஃபை கிரியேட் பண்றதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் நம்மளோட டிசையர்ஸை எப்படி கோலா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல கோல்ஸுக்கான அஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோல விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பத்தி பார்க்க போறோம் நீங்க 2021க்கு என்ன கோல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல விஷுவலைசேஷனோட பெனிஃபிட்ஸ் அது எந்த டைம் பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளுமே ஓப்ரா வின்ஃப்ரே ஜிம் கேரி சக்சஸை ரீச் பண்ண எல்லா பீப்புளும் அவங்க லைஃப்பில் விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து சக்சஸை ரீச் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபேவரேட் டெக்னிக் இது நீங்கள் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும் இந்த விஷுவலைசேஷன் அப்படின்றதே என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கோல்ஸ் வச்சுருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு இருக்கலாம் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும் இந்த இயரில் அப்படின்னு இருக்கலாம் வீடு கட்டணும் கார் வாங்கணும் பிஸ்னஸ் க்ரோத் வேணும் ஃபேமிலி டூர் போகணும் இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம் ஸோ அந்த கோல்ஸை ஒவ்வொன்றும் நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி உங்கள் மைண்ட் சைடில் இமேஜின் பண்ணி பார்க்குறது தான் இந்த விஷுவலைசேஷன் அப்படின்றது இந்த விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மூணு பெனிஃபிட்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ஏஎஸ் அப்படின்றது ஆர்ஏஎஸ் அப்படின்றது பிரெயினில் ஒரு பகுதி ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது இப்போது நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கோம் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம டெய்லி ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் நமக்கு எது தேவை அப்படின்றத ஃபில்டர் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கார் மாடலை நீங்கள் அடிக்கடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியும் மற்ற காசு போனாலுமே அந்த காரை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கோல் செட் பண்ணுறீங்களோ அந்த கோலுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த பிரெயினில் உள்ள ஆரியஸ் அப்படின்ற பகுதி நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த விஷுவலைசேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த பிக்சர்ஸாக பார்க்குறோம் பார்த்தீங்களா ஸோ அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட க்ரியேட்டிவ் பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இப்போது ஒரு கோல் நம்ம செட் பண்ணிட்டோம் அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது வரும் நிறைய ஐடியாஸ் நமக்கு வேணும் இல்லையா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ட்ரீம்லேயே வந்து அந்த டிசைன் எல்லாமே வந்திருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து அவங்க இமேஜின் பண்ணி பார்த்துருப்பாங்க ஐன்ஸ்டீனை எடுத்துக்கிட்டாலுமே அவர் வந்து இமேஜினேஷன் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சொல்வார் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டாலுமே ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட க்ரியேட்டிவ் பவரை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதே மூலிமா விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால ஆக்டிவேட் பண்ணுறோம் அதனால் நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் க்ரியேட்டிவான ஐடியாஸ் நம்மளோட கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டே நம்மளை கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அப்போ இந்த ஹாப்பினஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட எனர்ஜி லெவலை எலிவேட் பண்ணிவிடும் அப்போ நம்ம இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறோம் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறதின் மூலிமா நம்ம கோலுக்கான பீப்புள் ரிசோர்ஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே நம்ம அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மூணு பெனிஃபிட்ஸும் தான் ஸோ இப்போ இது எந்த டைம் பண்ணணும் அப்படின்னாக்கா மார்னிங் டைம் அவர் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க மார்னிங் 1 hour நீங்கள் எந்திரிச்சோடனே 1 hour இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸை பண்ணணும் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ நீங்கள் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பாடி ஸ்கேன் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க ஹெட் டு டோ வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை கோல்ஸாக ஒரு 5 goals நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் ஒரு வீடு கட்டுறது உங்களோட கோலாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து நீங்கள் வீடு கட்டி உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே டீட்டெயில்டாக வீட்டில் என்னென்ன கலர் இருக்குது அங்கே வந்து 5 senses எமோஷன்ஸையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணணும் அதுதான் விஷுவலைசேஷனோட சக்ஸஸே இங்கே நீங்கள் வந்துட்டு என்னென்ன கலர் இருக்குது என்ன சவுண்ட்ஸ் எல்லோரும் என்ன பேசுகிறாங்க அங்கே சுற்றிலும் என்ன ஸ்மெல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த 5 senses இன்வால்வ் பண்ணி எமோஷன்ஸ் அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமாக அதை வந்துட்டு ஒரு கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அந்த ஹாப்பினஸை நமக்குள்ளே ஃபீல் பண்ணி பார்க்கணும் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கோலுக்குமே கார் வாங்கணும் ஜாப் கிடைக்கணும் பிஸ்னஸ் க்ரோத் என்ன கோல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஒரு 5 goals இல்லை 3 goals லைனாக 1 by 1 நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம்
விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க ஐஸ் ஓபன் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க டெய்லி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே வர்றப்போ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க வந்து டெட்லைனுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கான கோல்ஸை வந்து நீங்க ரீச் பண்ணிட முடியும். நமக்குள்ள நிறைய பவர் இருக்கு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பண்றதன் மூலமா நம்மளோட பவரை நம்ம டேப் பண்ணி நம்ம ஃபோக்கஸ்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண முடியும். நல்ல கோலுக்காக நிறைய நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட கோல்ஸையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கோல்ஸுக்கு விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் விஷுவலைசேஷனுக்கு போட்ட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் அதில் ஒரு ஸ்டடீஸ் இருக்கும், விஷுவலைசேஷனுக்கான ஸ்டெப்ஸுமே இருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.